வணக்கம் நண்பர்களே, இது நம்ம கேஷுவல் ட்ராவல்ஸ். இப்போ நம்ம ஒரு புகழ்பெற்ற கழுகுமலை வைணவ கோயில் பற்றி பார்ப்போம். கழுகுமலை வைணவ கோயில் வந்து திருநெல்வேலியிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவிலும் கோயில்பட்டியிலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. வைணவ கோயிலான இக்கோவில் ஆதிநாதன் நேமிநாத மகாவீரர் பர்வநாதர் பாகுபலி ஆகியோரின் சிலைகள் உள்ளன. இங்கே பிரசித்தி பெற்ற வெட்டுவான் கோவிலும் உள்ளது. பாண்டிய மன்னர் ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட இக்கோயில் வந்து இப்போதும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாக தான் விளங்குகிறது. இந்த கழுகுமலை வெட்டுவான் கோயில் தலைகீழாக கட்டப்பட்ட ஒரு கோயில். தமிழர்களை தலை நிமிர வைத்த கட்டிடக்கலை இது வந்து. வாருங்கள், வெட்டுவான் கோயில் விவரங்களை பற்றியும் இப்போ முழுமையாக பார்ப்போம். 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த கோயில் அமைந்துள்ள இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கழுகுமலை வெட்டுவான் கோயில் என்பது வந்து தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை எனும் இடத்தில் அமைந்துள்ளது. இது வந்து கோவில்பட்டிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கழுகுமலையில் உள்ள ஊரிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மலை மீது குடைவரை கோயில்களால் பிரம்மாண்டமாக இது காட்சி தருகிறது. இந்த குடைவரை கோயில் திராவிட கட்டிட கோயில் வடிவமைப்பை பயன்படுத்தி சுமார் கிபி 800 பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. குடைவரை கோயிலை பற்றி பார்ப்போம். பொதுவாக ஒரு கோயிலோ அல்லது வீடோ கட்டும்போது அஸ்திவாரம் போட்டு கீழிருந்து மேலாக தான் கட்டுவார்கள். ஆனால் இந்த குடைவரை கோயில் மலையை குடைந்து கட்டப்பட்டுள்ளதால் மேலிருந்து கீழாக கட்டப்பட்டுள்ளது. அதாவது முதலில் கோபுரம், பின்னர் அப்படியே கீழாக சென்று சிற்பங்கள், கருவறை, அடித்தளம் போன்ற அமைப்பை உருவாக்கியுள்ளனர். தலைகீழாக கோயிலை கட்ட மலையை குடைந்து தமிழர்களின் கட்டிட திறமையை இது வந்து நமக்கு தலை நிமிர செய்துள்ளது. குகை கோயில். குகை கோயில் இந்தியாவின் குடைவரை குகை கோயில் என்றது ஞாபகம் வருவது எல்லோராவில் அமைந்துள்ள கைலாசநாதர் குகை கோயில்தான். அந்த வகையில் தமிழகத்தில் அமைந்துள்ள எல்லோரா என சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு மிகச் சிறப்பாக மலையை குடைந்து குகை கோயிலை பாண்டிய மன்னர்களால் செதுக்கப்பட்டுள்ளது. பிரம்மா, விஷ்ணு, சிவன், தேவகன்னியர், பூத கணங்கள் என பல சிற்பங்கள் மிகவும் நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளன. மேலும் பல சிலைகள் முழுமை பெறாமலும் நிற்கின்றன. முழுமை பெறாத கோயில் வந்து இது. கருவறையில் பிள்ளையார் சிலை வைக்கப்பட்டுள்ளது. ஆகம விதிப்படி அமைக்கப்பட்ட மிருதங்க தட்சிணாமூர்த்தி இங்கு மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளது. கோயிலே ஒரு பகுதி நிறைவடையாமல் இருப்பதை பார்க்க முடிகிறது. கோயில் அரைகுறையாக நிறுத்தப்பட்டதற்கு பல யூகங்கள் கூறப்படுகின்றன. கோயில் வேலை நடந்து கொண்டிருந்த வேளையில் பாறையில் வெடிப்பு ஏற்பட்டதால் நிறுத்தப்பட்டிருக்கலாம், அல்லது போரில் மன்னர் இறந்ததால் அப்படியே விடப்பட்டிருக்கலாம் என கருத்து நிலவுகிறது. இந்த கோயிலோட அமைப்பு பற்றி பார்ப்போம். இந்த கோயில் ஒரு டூம் அல்லது தாமரைப்பு தொங்குவது போன்ற அமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது. கரடுமுரடான கழுகுமலை மீது ஏறி சற்று எட்டி பார்த்தால் மிகவும் கலைநயமிக்க வெட்டுவான் கோயில் தென்படுகிறது. ஒரே கல்லினால் ஆன கோயில் என்பது தான் இதோட சிறப்பு. ஒரு பெரிய மலையை ப வடிவில் செதுக்கி அதில் 7.50 மீட்டருக்கு சதுரமாக வெட்டி கோயிலே மேலிருந்து கீழாக வெட்டி அற்புதமாக உருவாக்கியுள்ளனர். கழுகுமலை ஊருக்கு ஒரு அடையாளமாக இந்த கோயில் திகழ்கிறது. சமணர் படுக்கை பற்றி பார்ப்போம். மலையின் மற்றொரு பகுதியில் சமணர்கள் சித்தாந்தம் போதித்த பல்கலைக்கு அடையாளமாக பல பாறைகளின் செதுக்கப்பட்ட தீர்த்தகரர்களின் சிற்பங்களே சாட்சியாக அமைந்துள்ளன. இதில் இருக்கும் 100க்கும் மேற்பட்ட தீர்த்தங்கரர் சிற்பங்கள், 90க்கும் மேற்பட்ட வட்டெழுத்துக்கள் மலையை ஒரு மிகச்சிறந்த சிற்பக்கூடமாக காட்சியளிக்கிறது. இந்த சமண கல்படுக்கைகள் குடைவரை கட்டிட அமைப்பை பாண்டிய மன்னன் பராந்தக நெடுஞ்சடையன் காலத்தில், அதாவது கிபி 768-800 உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. முருகன் கோயில் பற்றி பார்ப்போம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் என்பார்கள். அதுபோல கழுகுமலையில் கீழே முருகன் குடைவரை கோயில் உள்ளது. இந்த கழுகுமலையில் உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில் ஒன்றாக இங்கு அமைந்துள்ள முருகன் கோயிலும் ஒன்று. இங்கு அமைந்துள்ள முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தமது திருப்புகழின் மூலம் பாடியுள்ளார்.
இந்த திருத்தலத்தில் முருகன் மேற்கு நோக்கி பார்த்தபடி காட்சியளிக்கிறார். மேற்கு நோக்கி முருகன் அமைந்துள்ள மூன்று திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. இந்த கோயில் ராஜயோக தலம் என்று கச்சியப்பரால் போற்றப்பட்டுள்ளது. இங்கு வள்ளி தேவானியுடன் முருகன் காட்சியளிக்கிறார். இன்றைக்கி நான் கூறின தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ட்ராவல் எங்கள் நிறுவனம் உலகம் முழுவதும் சுற்றுலாத்தலங்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்கள் சார்ந்த பிற பணிகளை செய்து வருகிறோம். உங்களின் திறமை மறைக்கப்பட்டுள்ள நபரா நீங்கள்? வீட்டில் இருந்தபடியே வேலை செய்யும் நபரா நீங்கள்? பகுதி நேர வேலை வாய்ப்பை விரும்பும் நபரா நீங்கள்? இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் மற்றும் வேறு ஏதேனும் பிற மொழிகளில் பேசவும் வாசிக்கவும் நன்கு அறிந்தவரா நீங்கள்? எதையும் மாற்றி யோசிக்கும் திறன் உள்ள நபரா நீங்கள்? ஃப்ரீ டைமில் வேலை செய்ய ஆசை உள்ள நபரா நீங்கள்? சொந்தமாக தொழில் செய்ய விருப்பமுள்ள நபரா நீங்கள்? நீங்கள் அதிக சுற்றுலாத்தலங்கள் செல்லும் நபரா? அதில் அதிக பணம் சம்பாதிக்க விருப்பம் உள்ள நபரா நீங்கள்? நீங்கள் சுய தொழில் செய்து அதில் தடுமாற்றம் கண்ட நபரா நீங்கள்? சுற்றுலாத்தலங்களை வழிகாட்டும் மற்றும் டூரிஸ்ட் கைடாக பணிபுரியும் நபரா நீங்கள்? ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், கார் டாக்ஸி, விமான சேவை, கப்பல், டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்களை வைத்திருக்கும் நபரா நீங்கள்? ஆன்மீக வழிபாடு முறை மற்றும் சடங்கு சம்பிரதாய முறை அறிந்த நபரா நீங்கள்? யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் மற்றும் அனுபவம் உள்ள நபரா நீங்கள்? உலகம் முழுவதும் பணிபுரியவும் எங்களுடன் இணைந்து பணிபுரியும் விருப்பம் உள்ளவரா நீங்கள்? மேற்கூறிய மற்றும் நாங்கள் தேடும் நபராக நீங்கள் இருந்தால் எங்கள் சேனல் இமெயில் முகவரிக்கு தொடர்பு கொள்ளவும். மேலும் உங்களது அட்வர்டைஸ்மெண்ட் எங்களது சேனலில் ஒளிபரப்பாக விருப்பம் இருந்தால் எங்களது இமெயில் முகவரியை தொடர்பு கொள்ளவும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஒரு அடி அடிங்க. குறை இருந்தால் எங்களிடம் கூறுங்கள், நிறைய இருந்தால் மற்றவர்களிடம் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.